சற்று முன் மரண அடி வாங்கிய தீக்கா கும்பல் படுகாயம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த தீக்கா வந்து இப்ப புதுசா வந்து தேர் இழுக்கிறாங்க. அதாவது எப்படி முருக பக்தர்கள்லாம் முதுகுல வந்து முருகனுக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து அந்த முதுகுல பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கொக்கியால வந்து முதுக தொலைச்சி முதுகு தோல்ல தொலைச்சி அதுல வந்து பின்னாடி தேர் இழுத்துட்டு வருவாங்க. திருச்செந்தூர் போனீங்கன்னா தெரியும், பழனி போனீங்கலாம் பார்க்கலாம். பாத யாத்திரையின் போது இதெல்லாம் பண்ணுவாங்க வேண்டுதலுக்காக. இதை வந்து நக்கல் பண்ணும் விதமாக இந்த தீக்காரங்க ஒரு குழுவா சேர்ந்து காரை இழுக்கிறங்கிற பேர்ல முதுகுல கொக்கி போட்டு இழுத்துருக்காங்க. நல்ல காயம் தொலைச்சி இப்பெல்லாம் இன்னைக்கு இப்போ அவ்வளோ பேரும் படுகாயத்தில் துடிச்சு கிடப்பான்னு நினைக்கிறோம். இது வந்து எப்படின்னா இப்படி பண்றதுனால வந்து சனாதன தர்மத்தில் உள்ளவங்களை வந்து வெறுப்படைய செய்கிறாங்களாம். இப்பெல்லாம் ஒருவனும் வெறுப்படைய வேண்டாம். ஏன்னா உங்களுடைய அந்த போலி முகமூடி எல்லாமே கிழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் போன ஆட்டம் பாட்டத்தெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்ப ஐயோ யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் மழையே வந்துருச்சு. மழை வந்ததுக்கப்புறம் மடு தேவையில்லை. அதனால் அண்ணாமலைங்கிற ஒரு சக்தி வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி கடந்த ஜெயலலிதா ஆட்சியிலலாம் அந்த எலி பொந்துக்குள்ளே இருக்க மாதிரி பதுங்கி இருந்தீங்களோ அது போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை வரக்கூடிய அண்ணாமலைக்கு முதல்வர் ஆக போகிறாரு. அப்புறம் அண்ணாமலையோடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லாமே இந்த எலி வலையில் உட்கார்ற மாதிரி தான் நீங்களும் பதுங்குழியில் உட்கார போகிறீங்க. இப்போ உங்கள் ஆட்சி, இப்போ உங்கள் தலைவர் ஆள்றது, உங்கள் தலைவர் முதல்வர் ஆகிட்டார், அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறனால ஆணவத்தில் ஆடுறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. தெய்வ நிந்தனை ஆகாது. யாராக இருந்தாலும் சரி, அது எந்த மத கடவுளாக இருந்தாலும் சரி, தெய்வ நிந்தனை செய்கிறவன் வந்து வாழ்க்கையில் உருப்பட முடியாது. இதை வந்து தீக்காக்காரங்க இப்போ உணர மாட்டாங்க. வயசான காலம் கம்பூனி கீழே உட்கார நேரம் அப்படியே முருகா அப்படின்னு கத்துவான். இன்னைக்கு இந்த முருகனை இழிவுபடுத்துகிறவங்கலாம் கம்பூனி கீழே உட்கார நேரம் நோய்வாய்ப்படுற நேரம் இறைவனுடைய அந்த திருநாமம் இவனுடைய அவன் அறியாமலே வாயில் வரும். அப்போ அவனே மன்னிப்பு கேட்பான். அதனால் உடனே நீ இப்படி பண்ணிட்டாலும் தெய்வம் தண்டிக்குமானா? கண்டிப்பாக தண்டிக்காது. ஏன்னால் எல்லாரும் தெய்வத்துடைய குழந்தைகள் தான். அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்கள் ஆணவத்துக்கு உங்களுக்கு அடி உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதுகில் கொக்கி போட்டது பசங்களாம் படுகாயத்தில் இருக்கா சொல்கிறாங்க. அது புண்ணு இப்போதைக்கு ஆறாது போல தெரியுது. ஏன்னா விரதம் இருந்து போனோம்னா அது புண்ணே இருக்காது, உடனே ஆறிடும். எல்லாம் வேணுன்னே எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு மது போதையெல்லாம் கிழக்க போயிட்டு போயிருக்கானுங்க. நக்கல் பண்ணிட்டு எல்லாம் மாட்டிக்கிட்டான். நன்றி.